பாதுகாப்பு துறைக்கு 28,700 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. எல்லைப் பகுதியில் சீனாவின் அத்துமீறலை சமாளிக்க ராணுவத்தை பலப்படுத்த முடிவு செய்துள்ள மத்திய அரசு ராணுவ தளவாடங்களை பெருமளவில் கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் இந்திய கப்பற்படைக்கு 11 நவீன கடலோர ரோந்து வாகனங்கள் 6 நவீன ஏவுகணை வாகனங்கள் வாங்குவதற்கு இந்திய கப்பல் கட்டும் தளங்களுடன் 19,600 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்களில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. இதேபோன்று இந்திய ராணுவத்திற்கு மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை 12 சுவாதி என்ற ஆயுதங்களை கண்டறியும் ரேடார்கள் உள்ளிட்ட ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்காக 9,100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் ஆகாஷ் ஆயுத அமைப்பு மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் தரைவழி தாக்குதல் தளவாடங்கள் அதிநவீன வாகனங்கள் உள்ளிட்டவைகள் கொள்முதல் செய்யப்படும். பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்துடன் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இவ்விரு ஒப்பந்தங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் தற்சார்பு நிலையை ஊக்குவிக்கும் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு இந்த கொள்முதல் ஒப்பந்தம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் கப்பற்படையை வலுப்படுத்துவதுடன் தற்சார்பு என்ற நமது நோக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா்.